ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஜ் வந்து டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னென்ன இருக்குது அதில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இப்போ வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் போட்டோடனே ஃபஸ்ட்டு என்டர் ஆகிறது வந்து இது பேர் தான் டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டேஷ்போர்டில் வந்து சைட் ஹெல்த்னு சொன்ன இருக்கும், அட்டே கிளான்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அட்டே கிளான்ஸில் வந்து எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேஜஸ் போட்டிருக்கீங்க, என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குது, அது தவிர வேர்ட்ப்ரெஸ் வந்து என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 5.9.3 அப்படிங்கிற வேர்ஷன் யூஸ் பண்ணுறேன். அந்த என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லும். இப்போ போஸ்ட்டுக்கும், போஸ்ட்னு ஒன்று இருக்குது, பேஜஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ போஸ்ட்டுக்கும் பேஜஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ போஸ்ட்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு போஸ்ட் இருக்குது, ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. இதை வியூ பண்ணிங்கன்னா, இதில் வியூ பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து வருது பாருங்க. இதில் வந்து மார்ச் 16th இது வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது தவிர இதனுடைய கண்டென்ட் இது எல்லாமே இருக்கும். இது பேர் போஸ்ட். சர்ச்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கும். இது பேர் போஸ்ட். அதே மாதிரி இப்போ திரும்ப போய் டேஷ்போர்ட் போயிட்டு இதே இது பேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேஜஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு சாம்பிள் பேஜஸ் இருக்குது, அதை வியூ பண்ணால் இதில் அதே தான். ஆனால் வந்து பாருங்கள், இதில் எதுவுமே இல்லை. அதாவது யார் போஸ்ட் பண்ணால் இதை, யார் எந்த டேட்டில் போஸ்ட் பண்ணாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு அது என்ன கண்டென்ட், இது சாம்பிள் பேஜ், திஸ் இஸ் ஏ எக்ஸாம்பிள் பேஜ், இது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிளாக் போஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் இருக்கும். யார் போஸ்ட், யார் வந்து இதை வந்து பண்ணால், அதே மாதிரி எந்த டேட்டில் பண்ணாங்க எதுவுமே இருக்காது. கண்டென்ட் மட்டும் இருக்கிறது வந்து பேஜஸ். நிறைய பேஜஸ் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். நிறைய பேஜஸ் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். ஓகே, இது வந்து போஸ்ட் பார்த்தாச்சு, பேஜஸ் பார்த்தாச்சு, இது கமெண்ட் பார்த்தாச்சு, என்ன வேர்ஷன் வேர்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது வந்து இதில் டிராஃப்ட்னு ஒன்று இருக்கும். அது டிராஃப்ட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம், அது ஃபுல்லாகவே இப்போது ஒரே பேஜை, ஒரே 4-5 பேஜ் கிரியேட் பண்ணுறோம், ஒரே நேரத்தில் எதுவுமே எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண முடியலைன்னா அதை டிராஃப்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஒரு பாதி பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறோம், அந்த பாதி பேஜை மட்டும் அந்த டிராஃப்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அதை திரும்ப க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகிறது வந்து இந்த டிராஃப்ட்டுங்கிறது, இந்த டிராஃப்ட்டுங்கிறது. அதேமாரி இப்போ வந்து இதில் ஒரு இது இருக்குது. இப்போது இந்த இது நம்மளுக்கு வேணும், அதாவது இப்போ சைட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வேணுமா வேண்டாமங்கிறது டிசைட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு இது இருக்கும், அதை ஏரோ மார்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இப்போ அது ஹைட் ஆயிரும். இல்லை வந்து வச்சு வேணும்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் பாரில் என்ன இருக்கும்னா, போஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், போஸ்ட்டுங்கிறது போஸ்ட்டில் வந்து யார் க்ரியேட் பண்ணால், யார் பப்ளிஷ் பண்ணால், என்னென்ன டேட்டில் அப்படிங்கிறது எல்லாமே கண்டென்ட் எல்லாமே இருக்கும். அடுத்து மீடியா. மீடியாவில் வந்து எப்படி மீடியாவை, இப்போ நம்ம வீடியோ ஃபைல், வீடியோ ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுறது மீடியா. அடுத்து பேஜஸ். பேஜஸ் சொல்லியிருக்கேன், கண்டென்ட் இருக்கும். நிறைய நிறைய பேஜஸ் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். அது மாதிரி அந்த பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேஜஸ். அப்புறம் கமெண்ட்ஸ். அப்புறம் அப்பியரன்ஸில் வந்து தீம்ஸ். இப்போ தீம்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ இவ்வளோ இது தீம்ஸ் இருக்குது, இவ்வளோ தீம்ஸ் இருக்குது. இது தவிர ஆட் நியூ தீம்ஸும் கொடுக்கலாம், நிறைய தீம்ஸ் கொடுக்கலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து 2017 அப்படிங்கிற தீம்ஸ் யூஸ் பண்ணுறோம். தீம்ஸ்னால் எல்லாமே, அதாவது அவங்களே இல்பில்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அதில் வந்து அதனுடைய கண்டென்ட் மட்டும் மாற்றிக்கலாம், வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து தீம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வெஜஸ்ங்கிறது என்னென்னா, சர்ச் பார் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு, அந்த வெப்சைட்டில் நிறைய கண்டென்ட் இருக்கும், அதில் வந்து உள்ளதை மட்டும் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு அது அந்த மாதிரி, அதுக்கு தான் வெஜஸ்ன்னு சொல்லிட்டு. அது தனியாக நம்ம ஒரு இதில் பார்க்கலாம், செஷனில் பார்க்கலாம். அப்புறம் மெனுஸ்ங்கிறது, இப்போ வெப்சைட்டில் மெனு வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன, இப்போ
ஒரு ஸ்டோர் வெப்சைட்னா அதில் ஒரு என்னென்ன இதெல்லாம் இருக்குது, நான் இங்கே என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ட்ராப் டவுன் மெனுலாம் இருக்குல்ல, அந்த மெனு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு செஷனில் பார்க்கலாம். இது வந்து மெனுஸ். அடுத்து வந்து பிளக்கின்ஸ். இப்போ பிளக்கின்ஸ்கிறதுல இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதில் நிறைய வந்து வேர்ட்ப்ரெஸ்ல வந்து நிறைய ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜி டிரான்ஸ்லேட் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதாவது நம்ம வெப்சைட் வந்து இங்கிலீஷில் இருக்குது அதை நம்ம தமிழில் பார்க்கணும்னா அதுக்கு தமிழ் ஆப்ஷன் அது எல்லாமே இருக்குது. வெப்சைட்டை தமிழில் பார்க்கணும்னா தமிழ் பார்க்கலாம். அதுதான் இது வந்து பிளக்கின்ஸ். இந்த பிளக்கின்ஸ் வந்து இருக்குது எல்லாமே, இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட் வெப் வேர்ட்ப்ரெஸ் டிரான்ஸ்லேட் வேர்ட்ப்ரெஸ் இன் ஜி டிரான்ஸ்லேட் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்லேட். இதுக்கு பேர் தான் பிளக்கின்ஸ். இது மாதிரி நிறைய பிளக்கின்ஸ் இருக்கும். இப்போ கூகுள் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவ் பண்ணணும் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்புறம் யூசர்ஸ் லாஸ்ட் வந்து யூசர்ஸ். யூசர்ஸில் வந்து நியூ யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். அது நம்ம எதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ, பை.